அருஞ்ஞானம் தர வேண்டும் என்று அதான் என்னை பரிசித்தார். இங்கே முருகன் கோயில வைத்து உனக்கு செல்வம் வரணும், செல்வாக்கு வரணும், சொல்வாக்கு வரணும், எப்ப உனக்கு முருகன் தரிசனம் கொடுக்கிறானோ இதை பிறப்பா அப்படின்னார். அவர் எந்தெந்த வகையிலெல்லாம் தூண்டி பார்த்தார் என்று எனக்கும் தெரியும். அப்புறம் அங்க போய் முருகன் காட்சி கொடுத்த உடனே எனக்கு பயமாய் போச்சு. முருகனே காட்சி கொடுக்கிறாரு, நாம ஏதாவது தப்பித்தா இன்னை நரகுல ஏற்கனவே நம்மளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறாரு, கூறினாரு. கெட்டது எது நல்லது எதுங்கிற வகையில் ஆசையின் உணர்வு போகும்போது கெட்டது எப்படி கூடும் அப்படின்ட்டு முருகனே தரிசனம் கொடுத்திருக்கிறார் என்ற நிலையில் வரும்போது யாரா குறையா இரு உன்னை நான் பார்க்கறேன்டா அப்படின்னு அகந்தான் வரும். குருநாதன் எனக்கு எவ்வளவு சக்தி உடனே நீ என்கிட்ட இருக்கிற உன்னை நான் பாக்குறேன்னா என்கிட்ட இதை அழிக்கும் உணர்வை எனக்குள் எடுத்து அவர் கொடுத்த சக்தியை நான் அழித்து விடுவேன். இதை பரிச்சிப்பதற்கே அன்று குருநாதர் சொன்னார். ஆனால் காட்சி கொடுத்த என்ன கேட்டேன், நான் நல்லதை செய்யணும், என்னால் நல்லது தான் உருவாகணுமே தவிர என்னை அறியாது தீரைகள் வந்தால் வராது தடுக்கும் சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு, எனக்கு தெரியாது, நான் படிக்காதவன், சக்தி உணராதவன். ஆக எனக்குள் வந்த உடனே என்னை வழிநடத்தி செல்வது உங்களுடைய சக்தி தானே தவிர எனக்கு இந்த செல்வமும் இதெல்லாம் மறந்துட்டு. அப்பதான் குருநாதர் எங்கிருந்து வரப்போகும்போது சில அற்புதங்கள் நடக்கின்றது. அப்போ ஒரு எங்கேயோ வெளியூர்ல இருந்து பழனிக்கு வர்றாங்க, அவங்க எத்தனையோ தாயத்துகள் எல்லாம் போட்டு மலை மேல கொண்டு போய் அது செல்வந்தர் போடுது, இதெல்லாம் போட்டு மலைக்கு கொண்டு போகணும் எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க, ஒன்னாவது படிக்கு மேல ஏற முடியல. முருகனவே பேய் என்று பேசுது, அவன் பேய எவன் போய் பார்ப்பாங்க, இப்படி எல்லாம் அகந்த வெளிச்சு என்னென்னமோ வேலை செய்யறாங்க. அடுத்தா அப்படி அங்கிருந்து வரப்போகும்போது என் பார்வைப்படுது, அங்கிருந்து ஒன்று உபயோகித்து நான் பாடுக்கிறேன், இந்த தாய்த்தெல்லாம் அந்து விழுகுது, முருகான்னு சொல்லி ஓடுது. அவன் நம்மளை பிடிச்சா முருகனே வந்துட்டான், என்னை பறிச்சுட்டு வந்தான், அது எப்படி நம்ம போட்டு முருகனே போறான் போடுது, மாற்று ரூபத்துல போறான், முருகா முருகான் என்னை கேட்டான், அட நான் முருகன் அல்லையா, அங்கிருந்து உபரி எடுத்துக்கணும் தான் போட்டான்னு நம்புறாங்களா உடல. ஆனா இந்த சந்தோஷ செய்தி படி விட்டு கீழே இறங்கும் போதே வர்றேன். ஆனா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்தவன்னு அடிச்சா குருநாதர் ஏன் கேக்குறீங்க, எல்லாத்தையும் குடும்பி பிடிச்சிட்டு யானைக்கு பலமா உனக்கு பலமான்னு கேட்டார். அடிச்சா சட்டையெல்லாம் பி வீன்னு பிச்சிட்டார். அங்க நம்ம நண்பர்கள் ரொம்ப பேர் வந்துட்டு அடுத்த பயிற்சிட்டு அடியான் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது அது என்னைய தானே அடிக்கிறாங்க, நீ பேசாம இருங்கன்னு சொன்ன, என்ன நான் இப்படி சொல்றேங்க, எல்லாரும் கேக்குறாங்க. அப்புறம் அவருக்கு எனக்கு தானே தெரியும் இந்த ரகசியம், அங்க என்ன நடந்ததுங்கிற வகையில் அவர் என்ன செயல்பட்டாருன்னு. அங்க இருந்து தர தர தரன்னு இந்த திண்டுகள் ரோட்டுக்கு எழுத்துட்டு போனார். அந்த ஸ்கூல் பக்கத்துல தொட்டி கேட்டிருக்கத்துல ஆள் இல்லாத இடத்துல கூட்டு போனார். நான் உனக்கு செல்வமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் வேணும்னு சொன்னேன், பாடுறா நான் செல்வம் இல்லை எல்லா சக்தியும் இருக்குது, என்னை பாடு எவன்டா மறிக்கிறான், என்னை எவன்டா மறிக்கிறான்னு கேட்கிறாரு. நான் உனக்கு பணமும் செல்வமும் செல்வாக்கு இருந்தாதாண்ட நீ வாழ முடியும், நான் கொடுத்த சக்தியை நீ பரப்ப முடியும், செல்வம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற. அப்ப அவங்கிட்ட அந்த வரம் கேட்டாதான கறி, செல்வம் வேணும் செல்வாக்கு வேணும் சொல்வாக்கு வேணும் கேட்கிறார். இதுக்கு நீங்க என்ன விடை செய்வீங்க? அப்ப அவர் இப்படி கேட்கிறார், பாரா எனக்கு இந்த மாதிரி இருக்கிறே இந்த நிலை இருக்கிறேன். அப்பதான் சொன்னேன் நான், நீங்க கொடுத்த சக்தியும் முருகனையும் உங்க சக்தியால நான் முருகனை பார்க்க முடிந்தது, ஆனா நான் ஏதாவது தப்பு பண்ணி இது கிடைச்சதெல்லாம் மறைஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லி, அதனால குருவும் முருகன் குரு முருகனை காட்டினீங்க, எனக்கு அதே போர்மானது பெரிய சொல்லமா நினைக்கிறேன், என் வழியில் ஏதாவது தப்பு நடந்தா நீங்க தான் திருத்தணுமே தவிர நான் தப்பு செய்ய எனக்கு நான் தெரிஞ்சு செய்யறதில்ல, தெரியாம வந்தாலும் அதை காப்பாத்துறது நீங்களா தான் இருக்கணுமே தவிர அந்த ஞான செல்வம் எனக்கு போரும் சாமி அப்படின்னு. அப்பதான் சிரிக்கிறார் 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 அளவுகளும், ஏனென்றால் குரு என்னை சாதாரண நிலைகளை ஆட்டி கொடுக்கவில்லை, ஆட்டி படைத்தே கொடுத்தார். இதை போன்றும் சிலருடைய நிலைகளும் குரு அருளை உங்கக்குள் பாய்ச்சி சில நேரங்களில் சில இதுகளை செய்தாலும் அதில் தத்து படைத்தவர்கள் சிலரே,
கிடைத்து விட்டது என்று ஓடியவர் பலர், எனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்ற நிலையில் ஓடிவிட்டார்கள் பலர். இப்ப அதை பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்வுடன் இருப்போரே இங்கே சிலர், அங்க பலராட்சி இங்கே சிலரே இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த நிலையை பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்வுடன் உள்ளோர் நிச்சயம் பெற வேண்டும் என்ற என்னுடைய தவம் அதுதான். ஆகவே இதை நீங்கள் இந்த உணர்வின் தன்மையை தனக்குள் அவர் சொன்ன உடனே நீங்கள் இருக்கணும்னு தட்டியா பெறுறாங்க எழுத்து வந்தாரு. அங்க எழுத்து வர போகும்போது லட்டிஞ்சினை பண்ணி ஒரு நல்ல பேண்ட் ஒண்ணு வாங்கி தச்சுக்கிறா, அப்பதான் உனக்கு கிடைக்கும், நல்ல சூட் போட்டுக்கணுமா, கடைக்கு எடுத்தால் சூட்டு வேண்டாங்க அப்படின்னு சூட்டு போட்டுக்கோங்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி சொன்னதுக்கு அன்றி லட்டின் ஜிலேப்பு வாங்கி கொடுத்து போட்டு உன்னுடைய வாழ்க்கை இணைக்கும், உன் சொல் இணைக்கும், சொல் கேட்டு ஒரு உணர்வுகள் அவர் வாழ்வும் இணைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வாழ் கொடுத்தார். அதனாலதான் அந்த எந்த பதார்த்தத்தை கொடுத்தாலும் அவர் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகள் பெறணும். ஏதாவது ஊதி கொடுத்தாலும் மாதிரி கொடுக்குற சில பேர் நம்ம கொடுத்தனா வேண்டாங்க, நான் இப்பதானே கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்றது, வேண்டாங்கிறாங்க. ஏதாவது நினைச்சு கொடுக்குறோம், அதை நீ குடிங்கன்னு வேண்டாங்கிறாங்க. ஆக எதை நேரத்தில் எதனை உணர்வை கவர்ந்து எதோடைய நேரத்தில் கொடுக்கின்றோம். ஏனென்றால் குரு நமக்கு எந்த வழியில் காட்டினாரோ, ஏனென்றால் மக்களுடைய நிலைகள் அவர் தவறு அல்ல. சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள் அவரை எங்கோ அழைத்து செல்லுகின்றது. அதிலிருந்து மீட்க வேண்டும் என்ற உணர்வை உனக்குள் வளர்த்திருப்பது எவரின் குற்றவாளியா என்னாதே. எனக்கு குரு கொடுத்த வாக்குதான். ஆக குறைகளிலிருந்து அவர்கள் மீட்டும் நிலைகளே தான் உன்னிலே இருக்க வேண்டுமே வேற குறை கூறி அவர்களை இழிபடுத்தும் நிலைக்கு நீ செல்லாதே. ஆனால் குறையின் நிலைகளை தெளிவாக்கி நீ உன்னால் அந்த குறையின் உணர்வை உணர்த்தி குறைகளை நிவர்த்திப்பக்கு உணர்வை உனக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர குறை கூறி பழைத்திடும் நிலைகளுக்கு அங்கு சென்றுள்ளார் என்பதற்கு தான் அந்த லட்டின் ஜிலேப்பும் கொடுத்து அதுலேயும் உபதேசம் கொடுத்திருந்தான். ஆனா குருநாதன் நமக்கு எவ்வளவு பழித்தினால் என்பது, ஆனா ஒரு நேரத்தில் இனிப்பு வருது, ஒரு நாளைக்கு உதவி வருது, ஒரு நாளைக்கு சாப்பாடுங்களாம் பாருகின்ற வேதனையும் படுகின்ற இத்தனையும் மாறி 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 கொடுக்கிறான். இந்த உணர்வின் தன்மையை செயலாக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு முன் இப்ப அப்ப கூட எனக்கு கஷ்டம் இல்லை, குருநாதர் கூட உதவாங்கிறது. இப்ப எனக்கு அவர் உதச்சியை காட்டிலும் சிலருடைய உத தாங்க முடியல. இப்ப நான் படுத்திட்டு இருக்கேன், நீ அந்த மனசு நான் சக்தி பெறணும், என் உடல் நல்லா இருக்கணும், குரு காட்சி வழியில் என்ன அது பாரு நம்மதான் என்றாங்க. நீ என்ன மாதிரி வேதனை போறேனே, என்னை நீ காப்பாத்துங்க என்றாங்க. நாம சொன்னதை வச்சு உங்களை காப்பாத்துங்கன்னு யாரு நினைக்கிறது. ராத்திரியில நாம அந்த தியான நேரத்தில் இருந்து எத்தனை மோதுது. நான் அந்த துருவ தியானத்திற்கு அந்த மகிழ்ச்சியின் உணர்வை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கிறோம்னா அதுல பெரிய வேலை வந்து மாட்டினுச்சு. இதை முதல்ல வெந்துட்டு தான் அப்புறம் எல்லாத்துக்கும் நான் கொடுக்க வேண்டியது. அதனால இங்கே தவவடைத்து அடைத்து எல்லோருடைய நிலைகள் கிடைக்கப்படும் போது அந்த மகிழ்ச்சி நான் சக்கிய நான் தரணும், நாம் பார்ப்பதெல்லாம் நலமா இருக்கணும், எல்லோருக்கும் உடல் நலம் தரணும் என்னும்னா நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நனுக்கெடுக்கு நல்லது கிடைக்கும். ஏனென்றால் பல அனுபவ ரீதியா நம்ம குருநாதன் கொடுத்த இந்த நிலையை, ஏன்னா எனக்கு பதிவு செய்திருக்கிறதுனால் அவ்வப்போது அந்த நினைவை கொண்டு உங்களுக்கு அவருடைய உபதேசத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற நான் பேசுகிறேன் என்று எண்ணவே வேண்டாம். ஆக என்று நாடாக்கள் பதிவு செய்து அது அலைகளாக பரப்பப்படும் போது அவரவர்கள் டிவியில வச்சு நேர்முகமாக பார்க்கின்றீர்கள். அதே போலதான் அவர் பதிவு செய்தார், பதிவின் செயலை இந்த விண்ணிலிருந்து இயக்குகின்றார். ஆக அவர் காட்டிய வழிகள் கொண்டு நாம் நிறைவு பெற்றால் அவருடன் நாம் அரவணைப்பாக போய் இணையலாம். அவர் வழியில் சென்றால்தான் நாம் இணைய முடியும்.